ஹலோ வியூபாஸ், வெல்கம் டு குக் ஹவுஸ் வித் மீ நந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டொமேட்டோ சட்னி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. டொமேட்டோ 3 டொமேட்டோஸ் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி எடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதே 2 தக்காளி அப்படின்னா 1 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 3 வரமிளகாய் சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் 2 டேபிள்ஸ்பூன் வந்து கிரேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சட்னி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். இப்போது எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயை வச்சு அதில் 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ வந்து சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் வந்து நல்லா அந்த ப்ரௌன் கலர் ஆயிடணும். ஆயிலையே நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டொமேட்டோஸ் போட்டு வதக்கணும். ஃபஸ்ட் வந்து ஆனியன்ஸை வந்து நல்லா வதக்கிடுங்க. இந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆயிடணும். ஆனியன்ஸ் வந்து நல்லா இந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஆனியன்ஸை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் வந்து நல்லா வதங்கின உடனே நம்ம தக்காளியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான டிஷ். ரொம்ப இப்போது ஆனியன்ஸ் வந்து அப்படியே அந்த கலர்லாம் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்து 3 தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து நல்லா குக் ஆகணும். உடனே ஆஃப் பண்ணிட வேண்டாம். தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கடைசியாக சீத் ரிமூவ் பண்ணி ரெட் சில்லிஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கோகோனட் போட்டுக்கோம். இப்போ வந்து தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் எச்சா வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமும் இல்லை, ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். இப்போது தக்காளி வெங்காயம் ரெண்டுமே வந்து நல்லா ஒன்றோடனும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. தக்காளி பார்த்திங்கன்னா நம்ம போட்டதுக்கும் இப்போக்கும் நல்லா மசிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து சீட்ஸ் ரிமூவ் பண்ணி வச்சுருக்க வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி, காரம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சீட்ஸ் எப்போவுமே ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டால் நல்லது. வரமிளகாய் போட்டுட்டு ரொம்ப இது பண்ண வேண்டாம். சும்மா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். துருவின தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு சும்மா அந்த தேங்காய், தக்காளி, வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக வதக்கிக்கோங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிகிட்டே துருவின தேங்காய் போடலாம். அந்த சூட்லேயே தேங்காய் வந்து இதாகிடும். இப்போது இந்த சட்னிக்கு வந்து ஃப்ரை பண்ணி வச்சது ரெடி. இது வந்து நல்லா ஆறிடணும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவும் பேஸ்ட் மாதிரி பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு 1-2 இதாகிற மாதிரி இது பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு இதெல்லாம் வந்து தாளித்து கொட்டுவோம். ஃபஸ்ட் வந்து இது ஆறுட்டும். ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனையும் இதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பாருங்கள், சட்னிக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வந்து இந்த சட்னியை அரைச்சிக்கலாம். தக்காளி வெங்காயம் வதக்கின சட்னி ரெடி. எண்ணெய் பொரிஞ்ச உடனே கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு போட்டிருக்கேன். அது வந்து நல்லா
ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது. கலர் சேஞ்ச் ஆகிறப்பவே நம்ம கறி லீவ்ஸ் போட்டுடலாம். கறி லீவ்ஸ் போட்ட உடனேயே எப்பவுமே ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சட்னியில் போட்டுடலாம். இப்போ டொமேட்டோ அண்ட் ஆனியன் ஃப்ரைட் சட்னி ரெடி. ரொம்ப ஈஸியான டிஷ். டக்குன்னு செய்யணுன்னு இதை செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கின சட்னி ரெடி. ரொம்ப ஈஸியான டிஷ், எல்லாத்துக்கும் பிடிக்கும், ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடிய டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.